வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்ல செஞ்ச விவசாயத்தை வந்து கொஞ்சம் வீடியோவாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் விட்டு விட்டு தான் எடுத்தேன், சரியாக வீடியோவில் எடுக்க முடியல. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பார்த்திங்கன்னா, நாற்றாங்கால்னு சொல்லுவாங்க. நெல் நடுறதுக்கு முன்னாடி நெல் விதைகளை வந்து இந்த நாற்றாங்காலில் வந்து என்ன சொல்லுவாங்க, தூவி வச்சுருவாங்க. தூவி வச்சுட்டு அங்கங்கே வேப்பில் சொறி விடுவாங்க. ஏன் இந்த வேப்பில் சொல்லுவாங்க அப்படின்னா, பூச்சி வராமல் இருக்கும். ரெண்டாவது, இது இங்கே வந்து பயிர் பண்ணியிருக்காங்க, இந்த ஆடு மாடுக்கு இறக்கக்கூடாது, நம்மளும் இறங்கி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நெல் பயிரிட்டுறதுக்கான அடையாளமாக அந்த வேப்ப இது அங்கங்கே சொறி வைப்பாங்க. இதுதான் நாட்டுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விதை நெல்லை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உழவு செஞ்சு அண்டை எடுத்து உழவு செஞ்சுட்டு அதை வந்து நெல்லை வந்து தூவி விட்டுருவாங்க. தூவி விட்டு இதுக்கு நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம நாட்டு எடுத்தது தான் இது. இப்போ நம்ம இதில் வந்து நெல்லாம் போட்டுட்டோம். நெல் போட்டுட்டு எல்லா வேலையுமே நாற்று அங்கே ரெடி பண்ணி நாற்று விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஏர் ஓட்டி வச்சுருக்கோம். மேலே இருக்கிற நிலத்தில் இங்கே தான் நடவு செய்ய போகிறோம். இந்த நெல் வளர்ந்ததுக்கப்புறம் நடவு செய்ய ஒரு தடவை இங்கே வந்து நெல்லை வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஏர் ஓட்டி வச்சுருக்கோம். ஏர் ஓட்டுறது வந்து நம்ம விவசாயம் பண்ணதுனால அது நமக்கு மட்டும் உணவு அளிக்க, நீங்கள் இருக்கிற பறவைகளுக்கு நிறைய உணவு அளிக்குது. நம்ம ஏர் ஓட்டுறதுக்காக நம்ம பாருங்கள் எவ்வளோ புறாக்கள் வந்து அங்கே மேய்ஞ்சிட்ருக்குது. புறாக்கள், குருவிகள், காகம் எல்லாமே வந்து இந்த விவசாயத்தை தம்பி தான் இருக்குது. விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டா இயற்கையானவர்களுக்கு வந்து உணவு இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம விவசாயம் செய்து நமக்கும் நல்லது, உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே நல்லது. ஸோ ரெண்டாவது பாருங்கள், அப்படி வந்து நெல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண அந்த நெல் நாற்றாங்கால்லேருந்து பிடுங்கி கட்டுக்கட்டாக கட்டிட்டோம். அதை கொண்டு வந்து இப்போ நெல் ஃபுல்லாக நம்ம நடுறோம் பார்த்துக்கோங்க. இதுதான் நடவு. இப்போ ஒரு 20 பெண்கள் கூட்டு வந்துட்டு இதை பாருங்கள் நம்ம அந்த நாத்தாங்கல் பார்த்தோம் இல்லைங்களா, அது நாற்று எவ்வளோ பேச வளர்ந்துருக்கு பாருங்கள், அந்த மூலையில் வளர்ந்துருக்கு பாருங்கள். அதை தான் இப்போ பிடுங்கி பெண்களை வச்சு நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கட்டுக்கட்டான அந்த நாற்றாங்காலில் கொடுக்குறத வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பிரித்து இவங்க வந்து அங்கே நட்டுருவாங்க. இப்படி வந்து நட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு 1.5 ஏக்கர் கிட்டே வந்து இந்த நடவு செஞ்சிட்டோம். நடவு செஞ்சு இதை பாருங்கள், இதுதான் இப்போ வந்து நடவு செஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. நெல் எல்லாமே ஓரளவுக்கு பூ வந்து முத்துற அளவுக்கு வந்துருச்சு. நடுவில் நிறைய வீடியோக்களை வந்து நான் வந்து அப்டேட் பண்ண முடியல, மறந்துடுறேன் நான் களை எடுக்கிறது, அதுக்கு வந்து உரம் இடுதல் இதெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ பாருங்கள் நெல் வந்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, நல்லா வளர்ந்து நெல் கதிர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வந்து என்னுடைய முதல் விவசாயம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து விவசாயம் பண்ணது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இதில் நான் எந்த வேலையுமே செய்யலைங்க, ஆட்கள்லாம் செஞ்சாங்க. ஆட்களை வச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணோங்கிறது தான் உண்மை. இதில் நம்ம எதுவும் செய்யலை. இந்த விவசாயம் பண்ணுறதுனா பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தூக்கணாங்குருவிகள் நிறையா வந்து கூடு கட்டிடுச்சுங்க. நெல் இருக்கிறதுனால, நெல் இருக்கிற அந்த பால்ஸ், அந்த நெல் கட்டும்போது பார்த்தீங்கன்னா பூ வரப்போ நெல் பால்னு சொல்லுவாங்க, அதை குடிச்சிட்டு வளர்கிறதுக்காக இந்த குருவிகள் வந்து அங்கே இருக்கிற மரத்துலேயே கூடு கட்டிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது இயற்கை சார்ந்த உயிரினங்களுமே வந்து அதில் சந்தோஷமாக இருக்குங்கிறப்போ ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த குருவிகளை ஓட்டவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னென்ன குருவிகள் சாப்பிட்டாலும் ஃபுல்லாத்தையும் அதுங்க சாப்பிட்டு முடிச்சிடாது. ஸோ அதுங்களும் கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த குருவியில் நான் ஓட்டவே இல்லை. அந்த மரத்துலேயே தான் அங்கே கூடு கட்டி அங்கே தான் தங்கியிருந்துச்சு. நிறைய பேர் அந்த கூண்டை பிச்சு போட்டுருங்க, அப்போ தான் வந்து அதுங்க வராமல் இருக்கும், நெல்லை சாப்பிடாமல் இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் பண்ணலை. இருந்தால் போட்டோம், அதுன்னு ஒரு 10 குருவி இருக்க போது அதை எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடட்டும்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஸோ ஃபுல்லாகவே இயற்கையாக அழகாகவே வந்து பசுமையாக இருந்துச்சு. அதே போல் இந்தளவு நெல் வந்து நல்லாவே வளர்ந்ததுங்க. நாங்கள் எந்த பூச்சி மருந்தையும் அடிக்கலை. சந்தோஷம் என்னென்னா, இந்த குருவிகளை நம்ம வந்து துரத்தாததுனால இருக்கிற பூச்சிகள் வராமல் பார்த்துக்கிச்சுங்க. இந்த எந்த நெல்லுமே வந்து பூச்சிகள் வரவே இல்லை. நான் பூச்சி மருந்தே அடிக்கலைங்க. ஏன்னா நார்மலாக எங்கள் அப்பா விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பூ வர்றப்போ ஒரு பூச்சி மருந்து அடிப்பாங்க, பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி மருந்து அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அடிக்கிற மருந்து பூச்சிகளை கொல்றதுக்காகவும், பூ வரும்போது அடிக்கிற மருந்து பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கும் பண்ணுவாங்க. பட் நான் எந்த மருந்துமே அடிக்கலைங்க. பூச்சி மருந்துங்கிறத நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த குருவிகள் நம்ம தோட்டாததுனால அதுங்களே வந்து நிறைய பூச்சி புழுக்கள்லாம் சாப்பிட்டுடுச்சு. அதனால் நமக்கு எந்த சாப்பிட்ருக்கும்னு நினைக்கிறேன், எந்த பூச்சி மருந்துமே அடிக்கலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக அந்த நெற்கதிர்கள் இருக்குது. ஸோ விவசாயம் பண்ணும்பொழுது எவ்வளோ சந்தோஷம் வருதுங்கிறத வந்து நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது இங்கே வந்து பூ வந்து இந்த நெல்கதிர் வறுக்கும்பொழுது நம்ம விவசாயம் பண்ணியிருந்தோம், அதாவது அடுத்தவங்க விவசாயம் பண்ணும்போது பார்க்கும்போது சரி பசுமையாக இருக்குது, சந்தோஷப்படுறது வேறு. நம்ம விவசாயம் பண்ணி அந்த நெற்கதிர்கள் வந்து விளைச்சல் வந்த உடனே அதை பார்க்குறப்ப ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா, நிலம் இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த சமயத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இல்லை, உங்களை சார்ந்து உங்கள் சுற்றுச்சூழல் இருக்கிற
எல்லா பறவைகளும் வந்து ஹாப்பியாக இருக்குதுங்க. அதை நினைக்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் வந்து நெல் அறுவடை பண்ணுறேன் வீடியோ எடுக்காமல் மறந்துட்டேன், அது வந்து எடுக்கல, நான் எடுத்தேன் பட் அது எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, ஃபோனில் அதிகமான வீடியோக்கள் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ நெல் வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன், நான் அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா?